எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அகிலா சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி 5 கிலோ பிரியாணி, சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த பிரியாணி நான் செய்யலைங்க, இது என்னோடய அக்கா பையன் பர்த்டேக்காக என்னோடய அக்கா தான் செஞ்சாங்க. பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி அதை தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் குழம்பு தான் செஞ்சோம், அது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். குழம்பு செஞ்சதுக்கப்புறம் பிரியாணி வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு பிரிஞ்சால் கறி தான் செய்ய போகிறோம், அதாவது கத்திரிக்காய் குழம்பு. அதை நான் செய்ய போகிறதுல எங்கள் அக்கா தான் செய்ய போகிறாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு ஃபஸ்ட்டு வேர்க்கடலை, எள்ளு, சீரகம் இது எல்லாத்தையும் வறுத்துட்டு ஒரு பவுடர் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன மண் பாத்திரம் வச்சுக்கிட்டு அதில் வந்து வேர்க்கடலை, ஒரு 5 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை இருக்காங்க, ஒரு சின்ன கப் வேர்க்கடலையாக வறுத்து எடுத்துக்கிறாங்க. அடுத்ததான் அதே பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் சீரகத்தையும் ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் வெள்ளை எள்ளு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. எங்கள் அக்கா நிறைய மண் பாத்திரத்தில் தான் சமைக்கிறாங்க, பொரியல் செய்கிறதுக்கு, குழம்பு செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய மண் பாத்திரம் வச்சுருக்காங்க. எள்ளும் சீரகமும் இப்போ நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதையும் ஆற வச்சுக்கலாம். இதையும் நம்ம வறுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலை இது மூணுத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே ஆற வச்சு நான் மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க, இதை மூணுத்தையும் சேர்த்து நான் பவுடர் பண்ணி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ குழம்பு செய்ய நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம 1 கிலோ கத்திரிக்காய் போட போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாத்திரத்தை வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் 150 கிராம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்க. இந்த எண்ணெய் நல்லா காயட்டும். இது காஞ்ச உடனே இவங்க கடுகுலேயே வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து வச்சுருக்காங்க, அதை வந்து போட்டுக்கிறாங்க. அடுத்ததான் 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்து வச்சுருக்காங்க. அதிலே கொஞ்சமாக கட்டி பெருங்காயமும் எடுத்து வச்சுருக்காங்க. கடுகு பொரிஞ்சதும் இது எல்லாத்தையும் போட்டு இதையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இதுவும் நல்லா பொரிஞ்சு வரும் எண்ணெயில், அது வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம 5-6 காஞ்சி மிளகாவை நம்ம போட்டுக்கலாம். குண்டு மிளகா இல்லை நீட்டு மிளகா எது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே நீங்கள் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு. அடுத்ததான் பெரிய சைஸ் வெங்காயம், 5 வெங்காயங்க ரொம்ப பெரிய சைஸ் தான் எடுத்தாங்க. அந்த 5 வெங்காயத்தை நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக கிடையாது, ஓரளவுக்கு வந்து 1/5 வந்து அரைச்சி வச்சுக்கிட்டு அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி, 3 டேபிள்ஸ்பூன் பூண்டு இது ரெண்டு பேஸ்ட்டையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 4 தக்காளியை அரைச்சி வச்சுருக்காங்க. இதையும் வெங்காயம் மாதிரியே கொஞ்சம் 1/5 அரைச்சி வச்சுருக்காங்க, அதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளியும் நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க. வெங்காயம் தக்காளியை அரைக்காமல் நம்ம கட் பண்ணி போட்டு செஞ்சாலும் அது ரொம்ப நல்லாயிருக்கும். பொடி பொடியாக கட் பண்ணி அப்படியும் செய்யலாம். இப்போ எங்களுக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன்றதுனால கிரேவி அதிகமாக வேணுன்றதுக்காக அரைச்சி செய்கிறோம். அப்புறம் தேவையான அளவுக்கு அவங்க கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறாங்க. அது ஸ்பூன் அளவெல்லாம் இல்லாமல் கையிலேயே அவங்க போட்டுட்டாங்க, ஒரு கை அளவுக்கு போட்டாங்க. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவையும் ஆட் பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 1 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்காங்க, அதையும் ஆட் பண்ணி நல்லா அது எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்குறாங்க. ஓரளவுக்கு கத்திரிக்காய்லாம் எண்ணெயில் வதங்கி சுருண்டு வந்ததும் நம்ம தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், அதாவது 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறாங்க. அடுத்ததாக குழம்பு மிளகாத்தூள், இவங்க வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள், தனியா இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்காங்க. அந்த மிளகாத்தூளை வந்து 5-6 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறாங்க. அக்கா வந்து ஒரு பெரிய ஸ்பூன் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அதில் 2.5 ஸ்பூன் போடுறாங்கங்க. இதை நல்லா போட்டுட்டு நம்ம இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் இந்த காயோடு சேர்ந்து நல்லா வதக்கி அது சுருண்டு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அன்றைக்கி நைட்டு எங்களுக்கு டின்னரே பிரியாணின்றதுனால லஞ்ச் எதுவும் ஸ்பெஷலாக செய்யலை. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சாதம் மட்டும் வெந்துட்டுருக்கு. அக்கா சொன்னாங்க கத்திரிக்காய் குழம்பே வச்சுட்டு நம்ம சாதம் வடித்து மதியம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. அடுத்ததான் நம்மளுக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு இந்த 1 கிலோ காய் வேகணும். அதுக்கப்புறம் நம்மளோட கிரேவி எவ்வளோ திக்காக வேணும்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 2 சொம்பு பெரிய சொம்பு ஃபுல்லாக தண்ணி ஆட் பண்ணுறாங்க. தண்ணி ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு இந்த குழம்பை நல்லா காய வேகிறதுக்காக மூடி வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம்.
லெமன் சைஸில் ஓ கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுருக்காங்க. அதை கரைச்சி வடிகட்டி இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆட் பண்ணும்போது கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்துட்டு இருந்ததுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணதும் அந்த பச்சை புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்மளோட கிரேவி கொதிச்சா போதும். புளியோட பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லா நம்மளோட கிரேவி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வேர்க்கடலை, சீரகம், எள்ளு, அதை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கணும். அதை ஒரு 4 to 5 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் நம்மளோட கிரேவி திக்காகவும் இருக்கும், அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பவுடரை ஆட் பண்ணி நீங்கள் கத்திரிக்காய் கிரேவி பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேண்டாம். ஓரளவுக்கு 2 to 3 மினிட்ஸ் கொதித்த உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நம்ம இறக்கிடலாம். நம்மளோட பிரிஞ்சால் கறி பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 5 கிலோ பிரியாணி ரைஸில் கொஞ்சமாக புதினா போட்டு நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊற தேவலைங்க அரிசி. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சுக்கலாம். நல்லா அது சூடானதும் நம்ம 5 கிலோ அரிசிக்கு 1 லிட்டர் வந்து கணக்கு வச்சுக்கலாங்க. இங்கே 800 ml வந்து எண்ணெய் ஊற்றுறாங்க. நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 800 ml எண்ணெய்க்கு 200 ml வந்து நெய் ஆட் பண்ணுறாங்க. இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணுறாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பட்டை வந்து சின்ன சின்ன துண்டாக ஒரு 10 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் 15 to 17, 2 அன்னாசிப்பு போட்டால் போதும். லவங்கம் வந்து ஒரு 15 to 20 வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். அது நல்லா வந்து பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். 5 கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு 2 கிலோ வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அந்த 2 கிலோ வெங்காயம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்ததுங்க அன்றைக்கி மசாலாலாம். வெங்காயத்தை போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது குண்டு பச்சை மிளகாய் தாங்க, காரம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இது ஒரு 25 to 30 கவுன்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணாங்க. உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மிளகா பொடி தான், 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணுறாங்க. இஞ்சி பூண்டு போடுறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். அப்படி செய்யும் போது நம்மளோட பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இன்னும் காரம் அதிகமாக சாப்பிட்ருவாங்க, தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு 1/2 ஸ்பூன் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். 5 கிலோ பிரியாணிக்கு 1/2 கிலோ இஞ்சி 1/2 கிலோ பூண்டு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ 1/2 கிலோ இஞ்சியை வந்து ஆட் பண்ணுறாங்க. இஞ்சி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற நல்லா 1/2 கிலோ பூண்டை வந்து உரித்து அரைச்சி வச்சுருக்காங்க, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. இதையுமே இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து வதக்குங்க. இதோட பச்சை வாசனைலாம் போகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற 2 கையளவுக்கு கொத்தமல்லியை நம்ம ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கலாம். அடுத்ததாக 2 கையளவு இதே போல் எவ்வளோ கொத்தமல்லி கட் பண்ணுமோ அதே அளவுக்கு புதினாவையும் வந்து நாங்கள் இங்கே கிள்ளி வச்சுருக்குறோம். அந்த புதினாவை 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு கொத்தமல்லி புதினா இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 1/2 கிலோ தக்காளியை நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். 5 கிலோவுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 5 கிலோ பிரியாணிக்கு 1/2 கிலோ தக்காளி, அதையும் போட்டு நம்ம அந்த தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே கல் உப்பு ஆட் பண்ணுறாங்க. ஒரு 2 கையளவுக்கு நல்லா ஒரு ஃபுல்லாக 2 கையளவு உப்பு போட்டு நல்லா இந்த மசாலாவை நீங்கள் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால எங்களால் மிக்ஸ் பண்ண முடியல. அப்போ எங்கள் மாமா தான், அக்கா ஹஸ்பண்ட் இவர், இவர் தான் எங்களுக்கு ஃபுல்லாக அந்த பிரியாணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. அடுத்ததான் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து 400 ml ஆட் பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து இது 1/2 லிட்டர் வந்து பேக்கெட்டு. இந்த 1/2 லிட்டர்லேருந்து ஒரு 400 ml அளவுக்கு தயிரை ஆட் பண்ணி இதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஓரளவுக்கு நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆனதும் இதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணலாங்க. இங்கே பிரியாணிக்கு வந்து சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா பீஸ் எல்லாம் அந்த தோலோட தான், ஸ்கின்னோட வந்து போட்டிருக்காங்க. இவங்க சொன்னாங்க அந்த மாதிரி ஸ்கின்னோட போட்டால் தான் வந்து கறியெல்லாம் குழையாமல் இருக்கும், இல்லைனா வந்து அந்த பீஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து அப்படியே உதிரி உதிரி ஆகிடும். அதனால் பிரியாணிக்கு எப்போவுமே வந்து பீஸை ஸ்கின்னோட போடணும்னு சொன்னாங்க. அதனால் 5 கிலோ சிக்கனை இவங்க அந்த ஸ்கின்னோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க.
சிக்கன் போட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு இது கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். ஒரு 70% குக் ஆனால் போதும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு 70% நல்லா குக் ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம பிரியாணிக்கு தேவையான லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். நாங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லெமனை வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சீரக சம்பா ரைஸ் பிரியாணி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு கப்பு பிரியாணி ரைஸ் எடுத்துக்கினா நம்ம 1.5 கப்பு தண்ணியை வந்து ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஆனால் நாங்கள் இங்கே கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றினோம், ஏன்னா தக்காளியிலிருந்து நிறைய ஜூஸ் இருந்தது. நம்ம தயிரெல்லாம் ஊற்றவே நாங்கள் 1 1/2 தான் ஊற்றணும். அது ரொம்ப கரெக்டாக இருந்தது. உங்களோட அரிசி பதத்தை பார்த்து நீங்கள் தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா புதினா போட்டு ஊற வச்சுருக்காங்க. இது எங்கள் மாமி சொன்ன ஒரு டிப் தானா, இந்த மாதிரி ஊற வைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குமா நம்மளோட பிரியாணி. ஸோ நாங்களும் அதை ஃபாலோ பண்ணோம். நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருந்தது. ரைஸ் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம வந்து அதை தொலைவி விட்டுகிட்டே இருக்கக்கூடாதுங்க. அப்படி பண்ணும் போது என்னாகனா நம்ம அரிசியெல்லாம் உடஞ்சி பிரியாணி குழஞ்சி போயிடும். ஸோ அடி பிடிக்காத அளவுக்கு மட்டும் தொலைவி விடுங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி கொத கொதன் ஆனதும் நம்ம நெருப்பு ஃபுல்லாக வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மேலே தம் போட்டுரும். நாங்கள் இங்கே விறகடுப்பு தான் யூஸ் பண்ணதுனால அந்த நெருப்பெல்லாம் மேலே போட்டு தம் போட்டோம். அவ்வளோதாங்க. ஒரு 1/2 hour கழித்து இது ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது கரெக்டாக தண்ணியோட அளவெல்லாம் கரெக்டாக இருந்தது. சிக்கன்லாம் ரொம்ப நல்லா வந்திருந்தது. நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பிரியாணி செஞ்சது எங்கள் அக்கா பையன் புவனேஷோட பர்த்டேக்காக தாங்க. இது அவனுக்காக ஆர்டர் பண்ண கேக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த சாரி எங்கள் அம்மாவோட சாரி தான் நான் கட்டிகிட்டு இருந்தேன் ஃபங்க்ஷன் அப்போ. இவன் தாங்க புவனேஷ், இவனுக்கு தான் பர்த்டே. இவன் வந்து 10th படிக்கிறான். கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து அங்கே நின்றுட்டு இருக்கிறது என்னோடய பொண்ணு தான். அவள் தான் ஃபஸ்ட்டு போயிட்டு கேக் எல்லாம் சாப்பிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. பெரிசா ரிலேட்டிவ்ஸ்லாம் யாரும் இல்லைங்க, வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான். இவனோட ஃப்ரெண்ட்ஸு, பெரிய பையன் இருக்கான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். இது என்னோடய அம்மா. அம்மா தான் கேக் கூட்டிகிட்ருக்காங்க. கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கேக்கெல்லாம் ஊட்டி விட்டு பயங்கர ஃப்ரெண்ட்ஸோட அம்மக்கெல்லாம் பண்ணி ஜாலியாக இருந்தது அன்றைக்கி. ஒரு 2-3 hours வந்து பார்த்திங்கன்னா டைம் போனதே சரியில்லை, அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். அவங்க அப்பாவுக்கு, அதாவது அக்கா ஹஸ்பண்ட் மாமாவுக்கு கேக் ஊட்டி விட்றான். இவங்க தான் அக்கா பாருங்கள். ஒரே பயங்கரமாக சிரிச்சிட்டே இருப்பாங்க, ஏன்னா வந்து ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்க சொல்லி சிரிக்க சொல்லி அம்மக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அக்கா பையன் பெரியவன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஃபோட்டோஸ்லாம் எடுப்பான். நிறைய ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் போயிருக்கான். அந்த மாதிரி அவன் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம், சூப்பராக வந்திருக்கு. கேக்கெல்லாம் ஊட்டி முடித்தாச்சு, இப்போ பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, அக்கா பையன் பெரியவனோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லோரும். இவன் தான் பெரிய பையன். பயங்கரமாக ஒரே அமக்கலம் பண்ணிட்டு இருந்தாங்க, பேசிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பசங்களாம் வந்திருந்து எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நீங்கள் அந்த பிரியாணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.